நிகழ்ச்சிக்கு போகிறதா இருந்தால் போக முடியலன்னா அதுக்கு நிறைய பதில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அந்த விழா தெரியாமல் போச்சே, நான் நாளைக்குன்னு நினச்சேன். இன்றைக்கி கொஞ்சம் மழையாக இருந்ததுப்பா தான் பார்த்தேன். அப்புறம் டிராஃபிக் ஜாமு, அப்புறம் வீட்டில் யாருமே ஞாபகப்படுத்தலை. இன்றைக்கி பார்த்து எல்லாம் போயிட்டாங்க, அப்புறம் வண்டி எடுக்க ஆள் இல்லை. இப்படி பல சாக்கு ரெடியாக வச்சுருப்பாங்க, வராத்துக்கு போகாதுக்கு ரெடிமேடாக கொஸ்டின் ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி ஆயிரம் பதில்கள் இருந்தாலும் இந்த மனுஷனுக்காக, மயில்சாமிக்காக வந்தே ஆகணும்னு கங்கனை கட்டிட்டு எல்லாம் வந்திருக்காங்க. அதான் அவர் சம்பாதிச்ச பேர். எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம், மயில்சாமியை கன்னிராசி படத்தில் அறிமுகப்படுத்தி இந்த பாண்டியராஜன் சொல்லிக்கிறதுல முன்னாடி சந்தோஷப்படுத்திக்கலாம். நன்றின்ற வார்த்தை சினிமாவில் ரொம்ப தேடுறது கஷ்டம், ரொம்ப கம்மி. சில பேர் நன்றி இல்லாமல் நடந்துக்கோங்க. நம்ம யாரை வளர்த்து விட்டுமோ அவங்களே போயிட்டு பின்னாடி போயிட்டு நமக்கு ஆளை வச்சு சூன்யம் பண்ணுவாங்க. நான் அது மாதிரிலாம் பிரச்சனை வரும்போது சொல்லுவேன், ஏப்பா நம்மக்கிட்ட அவன் இருந்தப்போ என்றைக்காக சொன்னான்னா, பெரிய ஆளான பிறகு நான் வளர்ந்த பிறகு உங்களை மறக்கவே மாட்டேன் சார், உங்களுக்கு நன்றியோடு இருப்பேன் அப்படின்னு நான் சொன்னானா? இல்லவே இல்லை. அப்புறம் நம்ம நன்றியோடு எதிர்பார்த்தா என்ன அர்த்தம் அப்படின்னு நானே தேர்த்திப்பேன். நன்றியை ஈஸியாக மறக்கிற உலகத்தில் என்றைக்கு வரைக்கும் அந்த நன்றி மறக்காத மயில்சாமி அவர் சொன்ன மாதிரி அரசியலுக்கான தயாராகிட்டு வர்றார். நான் இப்போ பார்க்கும்போது தான் கேட்குறேன், எந்த கட்சி எதுக்கு போயிட்ட அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு பில்டப் பண்ணுறப்பில்ல ஒரு சினிமா வந்து இன்றைக்கி எனக்கே ஒரு புல்லரிக்குது. இந்த மேடையில் சார் கூட உட்காந்துருக்குது, எங்கள் டேரக்டர் கூட உட்காந்துருக்குலாம் கிள்ளி பார்த்துக்கிறேன். ஏன்னா இதே பிரசாத் ஸ்டுடியோவில் நம்ம உள்ள மூலியமாக எப்படி இருந்தான், கன்னிராசி பூஜை பிரபு சார், இளையதே சார் எல்லாம் நிற்கிறோம் லைனாக. அன்றைக்கி பூஜைக்கு ஐயர் வந்தார், அவர் மதர் சொல்லிட்டு எல்லாத்தையும் பூ கொடுக்குறாரு. பூ கொடுத்துருந்து நான் கை நீட்டினேன், எனக்கு தள்ளி விட்டார் போயிட்டார். அப்புறம் இன்னொரு அச்சனை பண்ணுவேன், தீர்த்த கொடுத்து நான் அவர் கை நீட்டேன் தள்ளிட்டார். இது தேவையில்லாமல் ஒருத்தன் அனாவசியம் வந்திருக்காங்க. அப்புறம் இளையதே சார் கூப்பிட்டார், அவர் தாங்க டைரக்டர். அதுக்கப்புறம் ஐயர் என்கிட்டே மதர் சொன்னார், என்னை விட்டு எங்கேயோ போல அவர். அவர் டைரக்டர் ஆகணும்னா அதுக்கு ஒரு உயரம் அந்தஸ்து அப்படிலாம் இருக்கணும். நம்ம உயரத்துக்கு பாருங்கள், நம்மளையும் சகிச்சுக்கிட்டு நீங்களும் டைரக்டராக ஏற்றுக்கிட்டீங்க, டூயட்லாம் பாட விட்டீங்க. இப்பெல்லாம் நன்றி சொல்கிற ஒரு நேரம், அந்த காசு மேலே காசு டைட்டிலில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. பணத்தை மேலே பணம் வரணும், அதுக்கு ஒரு பொம்மை போட்டிருக்காங்க. அந்த பொம்மை பார்த்தா எல்லோரும் வீட்லேயும் பணம் காசு இருக்க கடன் வாங்கி தான் அந்த பொம்மை வாங்கி வச்சுறாங்க, இதுவாவது வட்டம் அப்படின்ட்டு. எனக்கு இந்த மாதிரி நம்பிக்கைலாம் பார்த்தா அப்படியா இப்படி பண்ண ஜெயிக்குமோ வருமோன்ட்டு. நான் சிங்கப்பூர் போனப்போ பொதுவாக நான் நகை போகிறதில்ல, நகைன்னா போட்டுதான் இருக்கும், கொஞ்சம் அது காணணும்னு வச்சுங்க எங்கேன்னு கேட்பாங்க, அடமானம் போட்டுன்னு சொல்ல முடியாது, அதுக்காக நம்ம போகிறதே கிடையாது, அப்படியே பழகிடுச்சு. இப்போ சிங்கப்பூர் ஒருத்தர் போனப்போ அங்கே ஒரு மோதிரம் விற்கிறாங்க, தவளை தவளை வாயில் ஒரு காசு கவி இருக்குது. அது அங்கே சொன்னாங்க, இது ராசியான மோதிரங்க, இதை எப்படி போகணும்னா வீட்டை விட்டு வெளியே போகும்போது சம்பாதிக்க போகும்போது இப்படி போகணும், அந்த தவளை வெளியே பார்த்தாம இருக்கும், போயிட்டு வர ஒன்று வந்து அந்த மோதிரத்தை திருப்பி போடணும், அப்போ தான் காசு உள்ளே இருக்கும் அப்படின்னாங்க. நல்லா இருக்குது சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு. என் முன்னாடி ஒரு அரசவரில் வாங்கிக்க மாட்டேன், மாட்டை அப்படியே காசு வச்சோன்னு முதல் வாரமே அதை அடமான் போட்டேன். அப்போ தான் தெரியும் நம்ம ராசி பிளான்லாம் அது வேறு மாதிரியே ஒர்க் அவுட் ஆகுது. அதில் இங்கே சினிமா வந்து எவ்வளோ டேஞ்சர்னு இன்றைக்கும் நான் அனுபவிச்சுருக்கேன், வந்ததுன்னு அனுபவிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சங்கடமான ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், தம்பி படம் பண்ணணும், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நீங்கள் படம் பண்ணுறீங்களா, அதுதானே வேலை அதுதான் தொழில் பண்ணுறேன்னு. பண்ணால் எனக்கு ஒரு கட்டிங் கொடுத்துருவோம், கொடுத்துருவோம் பணம் வருதில்ல கொடுத்துருவோம் அப்படின்ட்டேன். சரி இன்றைக்கி ரேட்டு. அப்போ ஒரு ஒரு வாரம் பொறுத்த அவர் சொன்னார், அந்த புரோஷர் ஊர்லேருந்து வரமாட்டாங்க, நாம் போய் பார்த்துடலாமா இருந்தேன். போகலாமே, எதுக்கு ரெடி இல்லாமல் என்னைக்கு டேட் பார்த்து சொல்கிறோம், டேட்லாம் பார்த்தா நல்ல நாள் பார்த்து ஒரு நாள் நீங்கள் ரெடினார். நான் காருக்கு போய்ட்டு எல்லாம் போட்டு என் டிரைவருக்கு விட்டுட்டு நான் போகலாம், அவர் கூட ஏற்றிட்டேன். போகும்போது அவர் படப்படமாக இருக்கார், என்னென்னா ஃபோனில் ஏற்றார், தம்பி என் நம்பி வரப்பில் அட்வான்ஸ் பெருசாக கொடுக்கணும் அப்படி அசத்தினோம் அப்படின்னா. அவர் ஓகேன்ற அப்படி கேட்டு போகிறார். இங்கேருந்து போனால் ஒரு தியேட்டர்கிட்ட போய் நிப்பாட்டாங்க, அந்த தியேட்டர் வரத்துலேருந்து ஒரு ஆள் வர்றார் ஜிப்பா பைஜாமா போட்டு வந்து அவர் ஏதாவது விட்டு பேசுனார். இன்னமும் பேசுகிறாங்க விட்டுங்கண்ணா, திடீர்னு தம்பி இப்படி ஆகிடுச்சுன்னா என்னங்கண்ணா
அவன் ஒரு கட்டி கேட்குறான் அண்ணா கொடுத்துருவோம் அதெல்லாம் தப்பு அவங்க கஷ்டம் கொடுத்துருவோன்ட்டு ரைட்டு ஓகே ஆகிட்டான் அப்போ ஒரு ஓகே ஆமாம் தன் கு என்னை காரில் விட்டு போகிறாங்க போகிறாங்க ஒரு கிராமத்துக்குள்ளே எதிராக இப்போ நடந்தது சொல்ல வரேன் போய் அது ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாட்டு வண்டி குறுக்கடிக்குது வழி மறைச்சிருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அங்கத்து இப்படி இல்லை இப்படி வாங்க இப்படி வாங்க சுற்றி ஏன்னா வழியை மறைச்சாங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே போனால் வழியை மறைக்கிறாங்கன்ட்டு திரும்பி போனால் அதுக்கப்புறம் வேறு ரூட்டில் கொண்டு போயிட்டு ஒரு ஆஃபீஸில் கொண்டு போய் உட்கார வச்சாங்க நான் என்ன பார்த்தா இவன் எந்த வீட்டுக்கு கூட்டு போனாங்களோ அந்த வீட்டில் ஒரு சாமினார் போட்டிருக்கு சாமினார் போட்டிருக்கு இவங்கெல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க ஆனால் பட்டு வேசி பட்டு சட்டை கட்டுறாங்க எல்லாம் போட்டிருக்காங்க நல்லா பட்டுக்கட்டெலாம் வச்சு என்ன நடக்குதுன்னு தெரியும் எனக்கு தெரியுது என்னப்பா அப்படி ஆகிப்போச்சு என்னென்ன ஒருத்தவன் சொல்கிறாரு அந்த படம் தயாரிப்பாளருடைய அண்ணன் நைட்டு இறந்துட்டார் அதனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதனால் கூட்டம் ஐயோ இதை முதல்லையும் சொல்லிடுறேன் மெட்ராஸ்லேயும் விட்டுருப்போமே ஏன் எனக்கு கூட்டு வந்தீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் தப்பு சம்ம ஒரு சோகம் நடத்துகிற போது எனக்கு கூப்பிடலாமா வருத்தமாக இருக்குது நான் அப்படியே யோசிக்கிறேன் அவங்க டக்குன்னு மனசில் அதெல்லாம் வச்சுக்கோங்க இங்கே ஹோட்டல் ரூம் போட்டிருக்கு நம்ம அங்கே போகிறோம் எதுக்கே ஹோட்டல்லாம் ஆள் செத்து போயிட்டான்றீங்க என்ன வாங்க வாங்கன்னு என்னை கூட்டு போனால் அந்த ஹோட்டலில் ஒரு 150 பேர் இருக்கிறாங்க பார்த்தா ஒரு 4 சிலோ கிடப்பு எல்லாம் நின்று போட்டோம் சின்ன பசங்கள்லாம் பார்த்தா முகத்தெல்லாம் சோகம் காட்டக்கூடாதான் அழகாக கூடாது சரிங்க சார் பார்க்குறாருல சரி எல்லாம் சரி எல்லாம் பசங்களை சிரிக்கிறாங்க போட்டோ பார்த்துக்கிறாங்க என்ன எடுத்து விட்னா இவர் தைச்சா கூட போனவர் அந்த பணம் ஒன்று இல்லை அட்வான்ஸ் தம்பிக்கு இல்லை அது கொடுத்துருவோம்ன்றாங்க எதுவோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பிரியாணிலாம் பேக் பண்ணுறாங்க எல்லாம் பேக் பண்ணிட்டு என்ன நடக்குது ஒன்றது இல்லை அதுக்கப்புறம் டக்குன்னு தம்பி ஊருக்கு போங்க உடனே ஆள் பின்னாடி பணம் எடுத்து வர்றாங்க ஏன்னா பணம் பையில் தானே எடுத்து வருது அதுக்கு ஒரு லாரி எடுத்து வருவாங்க அப்படின்னா இல்லை ஊருக்கு நீங்கள் போங்க அதுக்கு முன்னாடி பணம் இருக்காங்க நமக்கு ஆசை தானே சரி ஓகே அப்படின்னா என்னை விட அவர் ஆசை கட்டிங் வருதுல அவருக்கு அவர் போயிட்டு ஓகே அப்படின்ட்டு அவர் வண்டியை எட்டும் அவருக்கு என்னப்பா தம்பி ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்தோம் எனக்காக அவர் எனக்கு ஆரம்பகால சினிமா தாடும் போதெல்லாம் வாய்ப்பு இருக்குது சுத்தணும் அவர் இப்படி ஆகிப்போச்சப்பா ஒன்றும் வருத்தம் இல்லையா அதெல்லாம் வருத்தம் இல்லை வாங்கண்ணே அது பிரியாணி எடுத்துகிட்டு வயக்காட்டில் ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டோம் அப்போது அவர் ஃபோன் பண்ணி பண்ணி என்ன அப்படி ஆச்சு அப்படின்னு இருக்கிறது அப்போ என் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட கேட்டேன் டிரைவர்கிட்ட பாடியை பார்த்தியா அப்படி இது செத்துட்டாங்கடா இல்லை ஏடா எல்லோரும் பட்டு வச்சு பட்டு செட்டில் போட்டுக்கிறான் நெத்திலாம் போட்டு வச்சுருக்காங்க நீ பாடியை பார்க்கலையா சார் அப்படின்னா அவரும் அதிர்ச்சியானது என்ன தெரியுதுன்னா என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போய் இப்படி ஒரு படம் எடுத்து சொல்லி ஒரு 150 பேர் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க இதுதான் சினிமா இதுதான் இவ்வளோ சினிமாவில் ஒரு எவ்வளோ பேர்லாம் எங்கள் வாத்தியார் எவ்வளோ பெரிய ஜாம்புவான அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இவ்வளோ வெட்டி படம்லாம் கொடுத்துருக்கோம் இவ்வளோ ஓடி இந்த பாண்டியராஜனுக்கு இந்த நிலைமை என்றால் ஒரு படம் பிடிக்கிறது ஒரு ப்ரொடியூசரை சரி பண்ணிடுறது அவ்வளோ கஷ்டம் அந்த நிலைமையிலையும் காசு மேலே காசுன்னு ஒரு அற்புதமான படத்தை மயில்சாமியை மையமாக வச்சு பண்ணியிருக்காங்க இது வெற்றி அடைஞ்சால் எந்த மாதிரி ஆளுக்கு இன்னும் தேம்பு வரும் நன்றி வணக்கம்